நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய கருப்பு நிற வேன் தயாராகி இருக்குது. சேலம் மாவட்டத்தில் கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்க வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த வேன்ல தான் வருகை தந்தாரு. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் இல்லனா மே மாதங்கள்ல நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு கூட இல்லாததால தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க ஆரம்பிக்க தொடங்கிடுச்சு. மத்தியில் ஆளும் பாஜகவை விழுத்த எதிர்கட்சிகள் ஓரணியில திரள முடிவு செஞ்சு அதுக்கான செயல் திட்டத்தை வகுக்கிறதுல மும்முரமா ஈடுபட்டிருக்காங்க. தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக அங்கம் வகிச்சாலும் பாஜக இந்த முறை கணிசமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறதால அதிமுக இதுக்கு தலை அசைக்குமா இல்லனா கூட்டணியில கடைசி நேரத்துல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கறது குறித்த பேச்சுக்கள் இப்பவே ஆரம்பிக்க தொடங்கிடுச்சு. அதிமுக பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா சந்திக்கிற முதல் பொது தேர்தல் அப்படிங்கறதால தனது தலைமையை நிரூபிக்கிற கட்டாயத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. ஆகஸ்ட் மாதம் மதுரையில பிரம்மாண்ட மாநாடு நடத்த அதிமுக திட்டமிட்டிருக்கு. அதுக்கப்புறமா தேர்தல் வேலைகள்ல இன்னுமே தீவிரமா எங்க அதிமுக வியூகம் வகுத்து வருது. இதற்கிடையில இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்க வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய பிரச்சார வேன்ல வருகை தந்தது கவனம் ஈர்த்திருக்கு. வழக்கமா இனோவா கார்ல வலம் வரும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கருப்பு நிற வேன்ல வருகை தந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை இந்த வேன்ல சென்றபடியே எடப்பாடி பழனிசாமி செய்ய இருக்கிறதா தெரியுது. புதிய பிரச்சார வேன்ல சேலம் மாவட்டம் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சேலத்துல நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மின் கட்டணம் மூலமா மக்கள் மேல பெரும் சுமையை திமுக அரசு சுமத்தி வருது. இந்தியாவில எங்குமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில்தான் இலாக்கா இல்லாத அமைச்சர் இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி வாய் திறந்தா ஸ்டாலின் ஆட்சியே போயிடும். ஏற்கனவே ஸ்டாலின் திமுக பொதுக்கூட்டத்துல பேசும்போது காலையில கண் விழிச்சு பார்க்கும் போது கட்சிக்காரர்களால என்ன நடக்குமோன்னு பதறி போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு பதறி போயிருக்காரு. செந்தில் பாலாஜிய நீக்க வேண்டியது தானே, ஏன் ஆதரவு கொடுக்கறீங்க? எல்லா அமைச்சரும் செந்தில் பாலாஜிய ஓடி போய் பாக்குறது அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக எல்லாம் இல்ல, ஆட்சிய காப்பாத்துறதுக்காக. துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்போ அவரை யாருமே ஓடி போய் பாக்கல. திமுக வளர்வதற்கு அடித்தளமா இருந்த துரைமுருகனை கூட யாருமே பாக்கல. ஆனா அஞ்சு கட்சி போயிட்டு வந்த செந்தில் பாலாஜிய அனைத்து அமைச்சர்களும் பாக்குறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.